ஜார்க்கண்ட் மாநிலத்தில் டிக்டாக்கில் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த நபர் பழங்கள் மீது எச்சில் துப்பும் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இதை பார்த்த அப்பகுதியில் வசிக்கும் பெரும்பான்மையான மக்கள் கொரோனா பயத்தால் பழங்களை வாங்குவதை தவிர்த்தனர். இதனால் பல வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து பல வியாபாரிகள் தங்களது பல கடைகளில் இது இந்துக்களால் நடத்தப்படும் கடை, நம்பிக்கையுடன் பழங்களை வாங்கி செல்லுங்கள் என பேனர் வைக்கப்பட்டது. இதனை இஸ்லாமியர் ஒருவர் புகைப்படம் எடுத்து காவல்துறைக்கு ஆன்லைன் மூலம் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சென்று பேனரை அகற்றினர். இதை பற்றி புகார் அளித்த இஸ்லாமியரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள், அப்படியானால் இஸ்லாமியர்கள் கடைகளில் வைக்கப்பட்டிருக்கும் பேனரையும் அகற்ற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு அங்குள்ள பல வியாபாரிகள் இது இந்துக்கள் கடை என பேனர் வைக்க தொடங்கினர். இவ்வாறு பழங்களில் எச்சில் துப்புவது, ரூபாய் நோட்டுகளில் எச்சில் துப்புவது, மருத்துவம் பார்க்கும் செவிலியர்களிடமும் மருத்துவர்கள் மேல் எச்சில் துப்புவது, பொது இடங்களில் வேண்டுமென்றே நோய் பரப்பும் நோக்கில் எச்சில் துப்புவது போன்ற பல செய்திகளை சமூக வலைதளங்கள் மூலம் பார்த்து வருகிறோம். இச்செயல்களால் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இச்செயல்கள் கட்டுக்குள் வரும். இச்செயலை செய்யும் ஒரு சிலரால் ஒட்டுமொத்த மக்கள் அவப்பெயர் ஏற்படுகிறது. பொது மக்கள் தங்கள் கடைகளில் இருந்து வாங்கும் பொருட்களை காய்கறிகளாக இருந்தாலும் நன்றாக கல்வி பயன்படுத்துங்கள். முடிந்தவரை வீட்டுக்குள்ளேயே இருங்கள். நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால், சுத்தமாகவும் முன்னெச்சரிக்கையுடனும் நடந்தால் மட்டுமே கொரோனாவை நாம் நாட்டிலிருந்து விரட்ட முடியும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.